அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரல் பரதம் நிகழ்வின் மூலமாக திருக்குறளினுடைய சிறப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். கலைகள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த கலைகளை நாம் வரிசைப்படுத்துகின்ற போது இயல், இசை, நாடகம் என்று வரிசைப்படுத்துகின்றோம். இதில் மூன்று வடிவத்திலேயும் இந்த திருக்குறளை நாம் தற்போது சிந்தித்து வருகின்றோம். இயலான பேச்சு வடிவத்திலேயும், இசை என்கின்ற வடிவத்தில் திருக்குறளை பாட்டின் மூலமாகவும், நாடகம், நாட்டியம் என்பதன் மூலமாக, நடிப்பின் மூலமாக, நடனத்தின் மூலமாக திருக்குறளையும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த மூவேறு நிலைகளிலேயும் திருக்குறளை சிந்திக்க முடியும் என்று சொன்னால் குறள் முத்தமிழுக்கு உரியது என்பது எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது பாருங்கள். அதிகாரம் மக்கட்பேறு, குறள் எண் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்துள் முந்தி இருப்ப செயல். தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியது நன்றியா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வரும். ஒரு தந்தை மகனுக்கு ஏன் நன்றி செய்யணும்? இப்ப நன்றி யாருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாருக்கு நாம நன்றி சொல்லணும்? ஒருத்தர் நமக்கு ஏதாவது கொடுக்கிறார், நாம அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறோம். ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், அந்த உதவியால நாம பயன் பெறுகிறோம். அப்ப அவருக்கு நாம என்ன சொல்வோம்? ஐயா, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்ப பல பேர் சொல்றது இல்லை, அது வேற விஷயம். நன்றி என்கின்ற ஒன்று எப்போது நம்மால் தெரிவிக்கப்படும் என்றால், அவரால் நமக்கு ஒரு பலன் கிடைத்து அந்த பலனை நாம் அனுபவித்த பிறகு அவருக்கு நாம நன்றி சொல்லணும். பையனுக்கு அப்பா எதுக்குங்க நன்றி சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, பையனுக்கு பிறகு வந்தவர் தானே இது எல்லாமே பையனுக்கு பிறகு அப்பா சேர்த்து 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 வச்சு கொடுத்துட்டு போறார். அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு நன்றி கடனான ஒரு விஷயத்த பையனுக்கு செய் அப்படின்னார் வள்ளுவர். என்னதை செய்ய சொன்னார்? அவையத்துல முந்தி இருக்க சொன்னார். அதை அப்புறம் பார்ப்போம். முதல்ல எதுக்கு நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்ப்போம். ஏன் அந்த வார்த்தையினுடைய நுட்பத்தை நாம் பலரும் அறியாத ஒரு நுட்பம். இந்த உலகில் ஒரு ஆண்மகன் மிக உயர்ந்தவன், வலிமையானவன், என்னை விட பெரிய ஆண்மகன் யாரும் இல்லை, பேராண்மை உடையவன் என்றெல்லாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணை மனம் செய்த பிறகு தன்னை தந்தை என்கின்ற ஒரு உன்னதமான நிலைக்கு அழைத்து சென்றது அந்த பையன்தான். இந்த குழந்தை வந்த பிறகுதான் தந்தை என்கின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையே ஒரு ஆண்மகனால் பெற முடிகிறது இல்லையா? அந்த தந்தை என்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தை தந்த குழந்தைக்கு என்னைக்காவது அப்பா நன்றி சொல்லி இருக்கிறாரா? அப்பா, நீ வந்ததனால தான் எனக்கு அப்பாங்கிற பதவியே கிடைச்சிச்சு, அதனால உனக்கு நன்றி அப்படின்னு எந்த அப்பாவது நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரா? சொல்லலையே. ஆனா வள்ளுவர் சொல்ல சொன்னார். எதை வைத்து சொல்ல சொன்னார்? நீ வந்ததாலதான் இந்த உலகத்துல எனக்கு தகப்பன் என்கின்ற முத்திரை தரப்பட்டது. தாய் எவ்வளவு உயர்ந்தவளோ அதை விட உயர்ந்தவராக இந்த தகப்பன் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அறிஞர்கள் நிறைந்த சபையில் நீ ஒரு அறிஞனாக வீற்றிருந்தால் அதுவே நான் உனக்கு செய்கின்ற நன்றி, நீ எனக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய நன்றி கடன் என்பதை இந்த திருக்குறளில் வள்ளுவர் மிக அழகாக பதிவு செய்துள்ளார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்துள் முந்தி இருப்ப செயல். இனி நாம் நம் குழந்தைகளுக்கு அந்த நன்றியை தெரிவித்து வாழ்வோம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி